இங்கே வந்து நான் பார்த்தேன்னா இங்கே அப்படியே போட்டு இங்கே இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வித்யார்த்தி பவன் சின்ஸ் 1943. ஸோ பெங்களூரில் எல்லோரும் சின்ஸ் போடுறாங்க. சின்ஸ் போடுறாங்க ஏன்னா ஏன் செல்லு அவரை லாக் பண்ணுறதோட எத்திரி ஒரே நிமிஷம் சார். அவங்க அவங்க வேலையை வந்துட்டு போட்டுனே இருப்பான். அட் எ டைம் ஒரு 12-15 தோசை போட்டுனே இருப்பான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்யார்த்தி பவன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். 76 இயர்ஸாக இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:10 ஆகுது. நான் எழுந்தது பார்த்தீங்கன்னா 5:15. நான் என் கண்ணாடி கழுத்துனா மாட்டிப்பேன். என்ன மாட்டிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கலை, கண்ணெலாம் கொயின் இருக்குது. இப்போ தான் நாங்கள் எல்லாரும் ரெடியாகி கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இட் வாஸ் இன் காந்தி நகர் கூட்லி கேட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் எடுத்திருந்தேன் அப்படின்னு, பிகாஸ் நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். ரூம்ஸ் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ தான் இதான் பார்க்கிங்கு காரை எடுத்துகிட்டு எல்லாரையும் கிளப்பி எடுக்கிறதுக்குள்ளே வண்டியை போதும் போதும்னு ஆகிடுது. ஏ, இன்னொருத்தர் தான் என்னடா ஒரு ப்ராடக்ட் எங்கடா அவன் ஒரு காருக்குள்ளே போயிட்டானா, பேக் ஆகிட்டானா அவன். ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ வித்யார்த்தி பவன் போகிறோம், வாங்க போகலாம். இந்த சைடில் சாந்தி நகர் ஒன்று இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே, அங்கே வந்துட்டு செம்ம ஃபேமஸான தோசை கேம்ப் ஒன்று இருக்குது ப்ரோ. எப்போவுமே ஆனியன் தோசை தான், ஆனியன் தோசை செம்ம ஃபேமஸ் அங்கே. அதை விட்டால் கொஞ்சம் ஒரு கோபி மஞ்சள் இருக்குது, அதுவும் செம்ம ஃபேமஸ்ஸு. அவங்க அவங்க வேலையை வந்துட்டு போட்டுனே இருப்பான். அட் எ டைம் ஒரு 12-15 தோசை போட்டுனே இருப்பான். எப்போவுமே அங்கே வந்துட்டு க்ரௌடாக க்ரௌடு இருக்கும் ப்ரோ. ஆனியன் தோசை செம்ம ஃபேன் பேஸ் இருக்குது ப்ரோ இங்கே. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் அந்த ப்ளேஸ். கண்டிப்பாக ப்ரோ, அரிய வச்சு ட்ரை பண்ணிடுறேன் நான். அரிக்கு ஆனியன் தோசை பிடிக்கும். என்ன மச்சான், உங்களுக்கு ஆனியன் தோசை தானே பிடிக்கும்? வித்யார்த்தி பவன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லி இருந்த வரோன்னு வந்துட்டோம். இது நம்ம இதுல இருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் ஆச்சு. பக்கத்துலயே கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, கோயில் இருக்கா? கோயில் இல்லை, பட் நான் இந்த மாலை எஃபெக்ட் எல்லாம் பார்த்து பூ மார்க்கெட்டா? ஓகே ஓகே. ஸோ இது பூ மார்க்கெட்டா? பூ மார்க்கெட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இப்படி வாங்க போகலாம். வித்யார்த்தி பவன் சின்ஸ் 1943. ஸோ இதான் ரெஸ்டாரண்ட். பெங்களூர்ல எல்லாரும் சின்ஸ் போடுறாங்க ஏன்னா ஏன் செல்லு கேஜிஎஃப் இப்போ தான் தெரியுது. கேஜிஎஃப்ல ஏன் சின்ஸ் போட்டாங்கன்னு ஸோ உள்ளே போய் அவங்களோட அந்த மசாலா தோசை இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பசிக்குது. பிஃபோர் ஃப்ரீடம்லேருந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான், இந்த கடை இருக்கான். இங்கே வந்து நம்ம மசாலா தோசை சொல்ல போகிறோம், இட்லி சொல்ல போகிறோம், அப்புறம் அந்த காராபாத் சொல்ல போகிறோம். ஏன் அவனை வேணான்ட்டேன் ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. ப்ரோ, அது என்னது காராபாத் தானே அது பேர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? என்கிட்ட இவனுக்கு கனடா பேசாமந்தாலே நான் கொஞ்சம் கற்றுப்போம் ப்ரோ. இவனுக்கு பேசி கொலை போட்டுறானுங்க. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே வேஷ்டி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வேஷ்டி கட்டிட்டு எல்லாருமே அவங்களோட ப்ளூ கலர் யூனிஃபார்மில் இருக்காங்க. நல்லாயிருக்கு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹெரிட்டேஜான ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. கூட்டம் வருது. ஆக்சுவலாக இன்னும் இயர்லியாக வந்து இன்னும் நிறைய கூட்டம் வந்துருக்கும் போல். எப்போ ப்ரோ? வீக்கெண்டு இல்லையா? ஓ, ஆனால் ஒன்று மட்டும் நான் பெங்களூரில் வந்து பார்த்தேன், எல்லாம் வாக்கிங் போயிட்டு தேஜாஸ் தோசை கடைக்கு வந்துடுறாங்க. அது என்னன்னு தெரியல, ப்ரோட்டீன் இருக்கா என்ன என்னென்னு. நானும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு நாளைக்கு வந்துட்டு. சரி கைஸ், நம்ம சென்னையில் எல்லாருமே வாக்கிங் போயிட்டு சூப்பில் காரா பூந்தி போட்டு சாப்பிடுவாங்க. காலையில் காரா பூந்தி சாப்பிடுவாங்க. சூப்பு குடிச்சா கூட பரவாயில்ல, காலைல காரா பூந்தி போடுவாங்க. இங்கே வந்து நான் பார்த்தது வந்துட்டு இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா வாக்கிங் போயிட்டு அப்படியே அந்த ரன்னிங் சூட்லேயே வந்து ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டு போகிறாங்க. என்னென்னு தெரியல. எஸ் இல்லை இல்லை, சாம்பாரை புளிச்சு போட்டிருக்காங்க. இது பேர் என்ன? இது காராபாத் சட்னி. இன்னைக்கு ப்ரெஸ்ஸிங்லாம் இருக்கு, இன்னைக்கு ப்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கு. நீ சார் கை செம்மையாக இருக்கு, கிட்ட வந்து பாருங்க. ஆ, சட்னி ஊத்துறா போலி. ஆ, ஊற்றி விடுங்க. சூப்பர். அச்சா அச்சா பாய். ஸோ கைஸ், இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட இருக்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா, அவங்களோட சிக்னேச்சர் அந்த மசாலா தோசை வித் சட்னி அண்ட் அவங்களோட இட்லி, அப்படியே சாம்பாரை ஊற்றி புரட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட கேசரி பாத், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வடை சாம்பார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரா பாத். இது இங்கே எல்லா ஹோட்டல்லையும் இது இருக்குது. ஸோ ஆனால் நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். கூட வந்து என் மச்சான் அரி உட்காந்துருக்கான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோடனே எது ட்ரை பண்ணலாம்? அரி இந்த அரி ஸ்வீட்டில் போகலாமா? எடுத்தோடனே கேசரி பாத் அதில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஐயோ, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு வருது பார்த்தீங்களா, டேஞ்சர் ஆஃப் இந்தியா. ஏலக்காய் கிராம்பு
அதிமதுரம் அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. நான் ஏன் ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இன்றைக்கி எனக்கு டே ஸ்வீட்டாக போகணும். ஃபஸ்ட்டு ஷூட்டே இங்கே தான், ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வீட் பண்ணுவேன். கிராம்பு அதிகமாக இருக்கு, ஃப்ளேவராக இருக்குது, பயங்கரமாக ஃப்ளேவராக இருக்குது. திராட்சை, அந்த கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அதிகமாக போட்டிருக்காங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது போயிடலாமா? சோ கைஸ், அவங்களோட மசாலா தோசை. அப்பா, இங்கே வந்து நான் பார்த்தேன்னா இது அப்படியே போட் இங்கே இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நடுவில் இருந்து தான் பிச்சு சாப்பிடணுமா, இப்போ இருந்து தான் பிச்சு சாப்பிடணுமா? அப்படியே மசாலா இருக்குது. அப்பா, சுடு சுடு, இது நல்ல வேலை டப்புன்னு வாயில் போடலான்னு பார்த்தேன். சரி, நம்மளை போட்டிருப்பாங்க, எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு சுட்டு சுட 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 இருக்குது, ஆள் வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சட்னி சம்மதிக்கா இருக்குது. வாவ், தோசை மஸ்ட் ட்ரை. ஒரு தோசை செம்மையாக இருக்குது. அந்த அதில் உள்ளே போட்டுருக்காங்களா அந்த மசாலா ஆளு, அது நம்ம ஸ்டைலில் மாதிரி இருக்குது. நான் வேறு ஒரு ஷாப்பில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் இது அப்படியே நம்ம ஊரில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் தோசை எங்கிட்ட வந்து பாருங்கள், எவ்வளோ ஆளு வச்சு கொடுத்துருக்காங்கன்னு இதை பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் செய்கிற அந்த ஒரு ஆளு மாதிரியே இருக்குது. எஸ், தோசை சூப்பர். மாவு மாவு அப்படியே டிஃப்ரெண்ட், நம்ம தோசைக்கும் இந்த தோசைக்கும் தெரியுதா? மாவு டிஃப்ரெண்ட்டு, பயங்கரமாக நெய் ஊற்றிருக்காங்க. ஒரு தோசை சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய இதில் லாஸ்ட்டு பைட்டு. என்னம்மா சட்னி தொடர்றேன், கோல்டன். அதான், நல்லா கோல்டு கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோல்டன் கலரில் இருக்குது. எந்த கலரில் விட்றாங்கன்னு தெரியல. நம்ம தோசை வெள்ளை கலரில் சாப்பிடுவோம், அப்படியே கோல்டன் கலரில் பல பழப்பழன்னு இருக்குது. சட்னியில் அப்படியே பெர் சட்னி வேற லெவலு. அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய இதில் ஊற்றுறாங்க போல். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே கொஞ்சம் கன்ஜஸ்டாக தான் இருக்குது. எங்கள் சைஸில் ரெண்டு பேர் உட்காந்தா பத்தாவது இடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும், பட் அப்படி தான் இருக்குது. தோசை மஸ்ட் ட்ரை. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த தோசை இவ்வளோ பேர் அப்படின்னு. கிட்டத்தட்ட 75 இயர்ஸாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக இன்னும் டைம் ஆக, நான் சீக்கிரமாக வந்தோம். அதனால தான் இங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரமாக போனீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் சீக்கிரமாக வந்தோம், நல்ல வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இட்லி வித் சாம்பார். நான் இங்கே தான் இட்லி சாம்பார் சாப்பிட்றேன், அங்கே இட்லி சட்னி தான் சாப்பிட்டேன். ஊர் இருக்குது ஆல்ரெடி இந்த இடம். எஸ், சாம்பார் இனிப்பாக இருக்குது, அதில் வந்து வெள்ளம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பெங்களூர் சாம்பாரே பார்த்தீங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஆனால் ரெண்டு இட்லி இவ்வளோ சாம்பார் தேவையில்லை. அதோட பிளேட்டு பார்த்தீங்கன்னா செம வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு பிளேட்டாக இருக்குது. அது சரிடா, சாம்பாரை குடிப்பியா? சாம்பாரோட குடிப்பாங்களா? நம்ம சாம்பாரை குடிக்கிற பழக்கம் இல்லையே, அதான் பிரச்சனை. இட்லியோட சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, ஆனால் சாஃப்டாக கரைஞ்சிருது. நீ சாப்பிடுமா? நீ சாப்பிடுந்தா? லைட்டாக சட்னி எடுத்துப்போம். இட்லி சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. நேற்று அதை ஒரு இடத்துல சாப்பிட்றப்ப அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இட்லி அப்படியே கரைஞ்சி போடுது. இப்போ தெரிஞ்சுமாம்மா இங்கே இட்லி ஃபேமஸாக இருக்குது. நம்ம இட்லினாலே நம்ம காண்டாகும், என்னடா இது கடித்து கடித்து சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னு. கடிக்கவே வேணாம், அப்படியே ஆல்ரெடி ஊறி போயிருக்கு. நார்மலாக ஊறாத எடுத்த பார்ட்டும் கூட இன்னும் சாஃப்டாகவே இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஆனால் சாம்பார் லைட்டாக இனிப்பாக இருக்குது, லைட்டாக இல்லை, நல்லாவே. நெருக்கு எது பண்ணலாம், வடையா? ஸோ எஸ், வடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைஸோ, வடையோட சைஸும் பெருசாகவே இருக்குது, நல்லா ஊற விட்டு. ஆனால் இனிப்பு இனிப்பாக இருக்குது சாம்பார் கொஞ்சம். ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்றோன்னீங்கண்ணா அவ்வளோதான், நீ மத்தியானம் கூட சாப்பிட மாட்டீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்க ஃபுட் மாதிரி இருக்குது. அதுவும் மசாலா தோசைலாம் சாப்பிட்டா முடிஞ்சது கதை. ஒரு நல்ல சாம்பார் வடை. ஆக்சுவலாக அவங்க இட்லி கூட எடுத்துகிட்டு வருவாங்க, தனியாக கேட்டாலும் அதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நீ போமாம்மா, வெறும் இப்போ தான் தெரியுது நீ ஏன் சொன்னேன் சாம்பார் இதை சேர்த்து சாப்பிட்டா எப்படி போவோம் அப்படின்றது. இந்த மாதிரியான சட்னி சாம்பாரை தனியாக சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பச்சை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட காராபாத், ஓ கைண்ட் ஆஃப் கிச்சடி மேட்ரு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரவா கிச்சடி இங்கே காராபாத் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தது, பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ஒரு கிச்சடி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரவா மாட்டு அந்த அது சட்னி நல்லா இருக்கனால அந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யா, உங்கள் செம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் இங்கே வந்தால். லைக் ஒரு வெஜ்ஜில் வரா நீங்கள் வரீங்கன்னா சொல்லிட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் பூரி வேற கேட்குறானுங்க இவனுங்க. பூரியை வாங்கி சாப்பிட்டு நான் வந்து உங்களை அவுட்டரில் பார்க்குறேன், ஊற்றி அடிக்கிறேன் இல்லையே. சோகாய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்த் பூரி வாங்கினேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து குருமா கொடுக்குறாங்க. அந்த குருமாவில் வாழைத்தண்டு கேரட்டு அதெல்லாம் வேறு போட்டிருக்காங்க. இப்போ என்னால் சாப்பிட முடியாதனால காரணத்தால் அரவிந்த் இதை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவார்.
தரந்து எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கா? எப்பவுமே பூரி சட்னி சாம்பார் வச்சு பூரிக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு திடீர்னு வாழைத்தண்டு குருமா வச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். காலையிலே வாழைத்தண்டு குருமா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்து நின்றுட்டோம். அண்ட் என்ன நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட அந்த மசால் தோசை வாஸ் சூப்பர். அதுக்கப்புறம் அந்த இட்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இட்லி இட்லி ரொம்ப பிடிக்குது. ஏன்னா சாஃப்டாக இருக்குது, கரையுது வாயில் போட்டோன்னு. கூட்டம் வந்துட்டே இருந்தது. ஆக்சுவலாக வெயிட்டிங்கில் போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே. நான் சொன்ன பார்த்தீங்களா, நாங்களே பயந்துட்டு இருந்தோம் ரொம்ப. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது 6:30 இந்த ரூம்லேருந்து கிளம்பிடணும்டா அப்படின்னு. பட் முடியல, பெங்களூரோட அந்த கிளைமேட்டுக்கு இழுத்து போத்திட்டு தூங்குடா, புட்ரிவாது கிட்டிவாது, வீடியோ நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ஆம்பியன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க சர்வ் பண்ணது ஒரு ட்ரெடிஷ்னலான கடை, 75 வருஷமாக இருக்கான் பெங்களூரில். அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் அதே மோர் தென் தட், டேஸ்ட் வாஸ் ஸோ குட். எனக்கு அந்த தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஆலு அந்த மசாலா வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது. தோசை வந்து அவ்வளோ நெய்யை எப்படி குடிக்குதுன்னு தெரில. அதனால தான் கல் தோசை மாதிரி விடுறாங்க போல். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் இருந்தது, பார்த்துருப்பீங்க தோசை. மோஸ்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தான் இருக்குது பெங்களூரில். அண்ட் அந்த சட்னி செம்ம திக்கான சட்னி. ஆள் எப்படிமா சட்னி எப்படி இப்படி குடிக்கணுமா? எப்படி அப்படி இருக்குது? அப்படி இருக்கு இல்லைம்மா, எனக்கு தெரியாது, கேட்குறேன். நான் தொட்டு சாப்பிடுவேன், குழப்பி சாப்பிடுவேன். எனக்கு வந்து சாம்பார் இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த சாம்பாரை குடிச்சிடலாம். குடிப்பியா? இல்லை, எப்பவுமே வந்து சாம்பார் இட்லி எவ்வளோ சாம்பார் போட்டு கொடுக்குறோம், ஃபுல்லாக ஃபுல்லாக காலி பண்ணுறோம். சாம்பார் இட்லி ஃபுல்லாக ராணி. இந்த மாதிரி ஆள் ஏதாவது மாதிரி யார் இருக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ஆஹா, ஆள் பற்றியா கமெண்ட் பண்ண சொல்கிறேன். எல்லாரும் சாம்பார் குடிக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாடகை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அவனை பண்ணுங்க, அவனை பண்ணி கொடுங்க ஏதாவது. ஸோ வடை அண்ட் அந்த கேசரி பாத், இங்கே வந்து கேசரி பாத் சொல்கிறாங்க. அந்த காரா பாத் வந்து நார்மலாக நம்ம கிச்சடி மாதிரி தான் இருந்தது. அப்புறம் என்ன, சீ யூ நான் கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பை பை. நான் ஆள் இப்படி காட்டுறான். நான் ஓட்டுவா இப்போ நெக்ஸ்ட் ரங்கநாக்கு வேறு இங்கேருந்து இன்டர்வியூ எடுக்கணும். எங்கே அவனுங்க ரெண்டு பேரும் உட்காண்டானுங்களா? சூப்பரா. இந்த கூட்டம் அதிகமாக இருக்கும், எடுத்துகிட்டு வருவாங்களா? சே, நான் தமிழ்லேயே அதான் ப்ரோ யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ பார்த்தா இப்படி ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இருக்காண்டா அவன். ஆனால் சட்னி நல்லா இருக்கு. அதுதான் அவ்வளோ திக்காக இருக்குது.